இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளாரையே வந்து முதலமைச்சர் மீதான அதிருப்தி ஆட்சி மீதான அதிருப்தி அப்படிங்கறத வெளிக்காட்டுறாங்க. இது வந்து பாஜக தான் செய்து நீங்க எப்படி உறுதிப்படுத்துறீங்க? இல்ல அங்க நடக்கு பாஜக தான். காங்கிரஸ் கட்சிக்காரங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. நிச்சயமா அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்தை தாங்கி கொள்ள முடியாதவர்கள் மாற வேண்டிய நிலைமை வந்திருக்கு. என்ன காரணம்? காங்கிரஸ் குள்ள பாஜக ஸ்லீப்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா? இருக்கலாம். ஒரே ஒரு நாட்டுக்கு போய் வந்த சோனியா காந்திக்கு இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டுமானால் எல்லா நாட்டுக்கும் சுற்றி சுற்றி வருகிற மந்திரி வருகிற போது எடுக்கலாமா என்று கேட்டேன். இன்றைக்கு என் மீது குறை சொல்லுகிற அல்லது என்னை வேண்டாம் என்று நினைக்கிற அவர்கள் யாரும் இதை பற்றி பேசல. திமுகவில் அமைச்சராகக்கூடிய நேரு காங்கிரஸை பற்றி பேசுகிற போதும் கூட இவர்கள் யாரும் வாய் திறக்கவில்லை, நான் தான் வாய் திறந்தேன். எனக்கு இருக்கிற வருத்தம் என்பது ஆதங்கம் என்பதை முதன்முதலாக சொல்கிறேன். தலைமை எதை வேண்டுமானால் செய்யட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் பயணத்தை என்னுடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. நான் என் பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் பதவியில் இருப்பதற்கு வேண்டுமானால் மற்றவர்கள் தடை போட முடியும். ஆனால் காங்கிரஸ் காரனாக வாழ்வதற்கு, காங்கிரஸ் காரனாக செயல்படுவதற்கு ஆண்டவன் கூட என்னை தடுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் நபர்களோடு ஒரு புகுந்த ஒரு கூடாரமாக மாறி வருகிறதுன்னு ஒரு கேள்விக்குரிய, அதை முற்றிலும் நான் மறுதளிக்க முடியாது. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு சைக்ளோன்லாம் வந்துச்சு, அப்போ நான் போய் அவங்கள பார்த்தேன், அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தவறாக மொழிபெயர்க்கிறார். அந்த பெண் தன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லதே நான் மறுக்கலை. தலைவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் முறவாசல் பண்ண முடியாது. உண்மை குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். கிடைத்தவர்களை குற்றவாளியாக்கி கொண்டு அதை வைத்துக் கொண்டு வாக்கு கிடைத்தால் போதும் என்று நினைப்பதை அதைவிட காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தலைவனுக்கு செய்கிற துரோகம் இல்லை. உங்களை கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அரசியல் மேடைகளில் அழகு தமிழில் முதன் முதலில் பேசியது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்த்தன்றல் திருவிக்காதா. அவர் பேச்சுக்கு பின்னால்தான் மற்றவர்கள் அந்த பாணிக்கே வந்தாங்க. இன்னைக்கு தமிழ் தேசத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்குமா ஆதரிக்குமா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஆளுமை மதிப்பிற்குரிய திரு திருச்சி வேலுசாமி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியை சுற்றி பல விஷயங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நான் துவங்கலாம்னு நினைக்கிறேன். அதில் மிக குறிப்பாக தற்போது புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சமமான ஒரு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை தான் வந்து என்ஆர் காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணி இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆட்சி கவிழ்ப்பை பாஜகவினுடைய இந்த ஆபரேஷன் தாமரை நிகழ்த்த போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் துவக்கத்தில் சொன்னீங்க, சமீபத்தில் காங்கிரஸை சுற்றி வந்துட்டு இந்தியா என்கின்ற ஒரு நாடு இருக்கிற வரை காங்கிரஸை சுற்றித்தான் எல்லாமே நடக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பாண்டிச்சேரியை பற்றி சொன்னீங்க. பாண்டிச்சேரி ஆட்சி நீடிக்குமா என்றால் தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. மக்கள் மீண்டும் மகத்தான ஆதரவை காங்கிரஸுக்கு தரப்போகிறார்கள். அந்த ஆட்சி நீடிக்கத்தான் போகுது. இடைக்காலத்திலே அவருடைய அரிப்பை தீர்த்து கொள்வதற்கு சில காரியங்களை செய்வார்கள். அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்கு இதைவிட மோசமான தொல்லைகளை யாரும் தர முடியாது என்கின்ற அளவுக்கு அவர் தந்து கொண்டிருப்பதை பார்க்கிற மக்கள் அவருடைய ஆவேசத்தை, அவருடைய கோபத்தை, அவர் காங்கிரஸுக்கு தருகின்ற ஆதரவை வாக்குச்சீட்டின் மூலமாக காட்டுவார்கள். அது 3 மாதம் கழித்து தெரிய போகிறது. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி தொடரும். இல்லை, இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளாரையே வந்து முதலமைச்சர் மீதான அதிருப்தி ஆட்சிக்கு மீதான அதிருப்தி அப்படிங்கிறத வெளிக்காட்டுறாங்க. இதை வந்து பாஜக தான் செய்து நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துறீங்க? இல்லை, அங்கே நடக்கிற பாஜக தானே. நீங்கள் வந்து எல்லா மனிதர்களும் எல்லாத்தையும் சகிச்சு கொள்ள போட முடியாது. மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் மனம் நொந்து போய் விரக்தியானது உண்டு. 2 ஜென்ம ஆயுள் தண்டனை பெற்ற எருக்கூர் நீலகண்ட சாஸ்திரிகள் சிறை விட்டு வெளியாகினோடே சாமியாரை போல விரக்தி ஆகி போய் எங்கேயோ நந்தி ஹில்ஸில் போய் இருந்து அங்கேயே செத்து போனதை பார்த்துருக்கோம். ஆக சகிப்புத்தன்மையோடு போராடுகின்ற தியாகம் செய்கிறவர்கள் கூட ஒரு கட்டத்தில் போகும்போது சராசரி மனிதர்கள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், ஆசாபாசங்கள் இருந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஒரு துன்பம் வரும், துயரம் வரும் என்கிற போது அதை எதிர்த்து எல்லோராலும் தாக்குப்பிடித்து நிற்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் தான் இப்போ நானெல்லாம் ஒரு தெளிவாக இருக்கேன். நான் துவக்கத்திலிருந்து, நான் கல்லூரியில் படிக்கிற போது மோட்டர் சைக்கிளில் போனேன், இன்றைக்கும் நான் மோட்டர் சைக்கிள் தான் போகிறேன். காரணம், பொது வாழ்க்கையில் வருகிறவன் தன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டால் இப்படிப்பட்ட அழுத்தங்களுக்கு அடிபணிய வேண்டிய அவசியம் வராது என்கின்ற சிந்தனை எனக்கு துவக்கத்திலே வந்தது. இல்லை, அப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. நிச்சயமா அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்தை தாங்கி கொள்ள முடியாதவர்கள் இப்படி மாற வேண்டிய நிலைமை வந்திருக்கு.
அதற்காக அவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. அவர்களை பார்க்கும் போது அனுதாபம்தான் படுது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி நாராயணசாமி அவர்கள் ரெண்டு பேரும் அருகாமையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அம்மையார் வந்து கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் காணொலியில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மையார் கேட்குறாங்க, ராகுல் காந்தி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்தாங்க, அதோ பக்கத்தில் இருக்கிறாரு ஐயா கூட வரல, எங்களை வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தோட சொல்கிறாங்க. உடனே மக்கள் கை தட்டுறாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறார் ராகுல் காந்தி. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு சைக்ளோன்லாம் வந்துச்சு, அப்போ நான் போய் அவங்கள பார்த்தேன், அதை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தவறாக மொழிபெயர்க்கிறாரு. அதாவது என்னன்னா, அந்த பெண் தன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லதே நான் மறுக்கலை. ஒரு தலைவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் முறவாசல் பண்ண முடியாது. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கஜா புயல் வந்தது, அப்போ யார் வந்து பார்த்தா? யாரும் பார்க்கல. ஒக்கி புயல் வந்தது, இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி வந்தார். பிரதம மந்திரி ரூம்குள்ளேயே உட்காந்து ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணிட்டு பார்த்துட்டு போனார். ஆனால் நாராயணசாமி ஒவ்வொரு தெரு தெருவாக போனதை நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்க. அந்த பெண்ணை பார்க்கவில்லை என்பது உண்மை. இல்ல, அட்லீஸ்ட் அவங்க சொல்லும்போது ஆமா நான் பார்க்கலன்னு சொல்றாங்க, பட் விசிட்டடா தான் சொல்லிருக்கலாம். சொல்லலாங்க, அது வேற. அது அவரும் மனிதர் தான். நீங்க அவரும்னா அவதார புருஷன் நினைக்க கூடாது. இவ்வளவு நம்ம செஞ்சு ஒரு பொண்ணு இதோட பேருக்கு முன்னால சொல்லுது என்று அவருக்கு ஒரு வருத்தம். அதான் என்னன்னு கேட்டா, வேற மற்றவங்களை எதுவுமே செய்யாதவர்களை புனிதர்களாக பார்க்கிற இந்த சமூகம் செய்வர்கள் மீது அது குறை சொல்லுறது தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்தபோது, இந்த புயல் வந்தபோது, சேதம் வந்தபோது நாராயணசாமி தெரு தெருவாக போனார். ஊடகங்களை நீங்கள் பார்த்தீங்க, முழங்கால் தண்ணீரில் வேட்டியை மடித்து கொட்டி கொடுத்து போனதை பார்த்தோம். ஆனால் எல்லா வீட்டுக்கும் அவர் போயிருக்க முடியாது. அதை சொன்ன அந்த பெண்மணி, அவர் வீட்டுக்கு அவர் பார்க்கல என்று சொன்னது உண்மைதான். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லை என்பது அதை விட பெரிய உண்மை. இப்போ ரொம்ப குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. பாண்டிச்சேரி விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாலுமே கூட, தமிழக காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அது வந்து இப்போது தமிழக காங்கிரஸ்லையும் சரி, சமூக வலைதளங்களையும் சரி, ஊடகங்களையும் சரி, காங்கிரஸ் அப்படின்னா முதல்ல உங்களுடைய முகம் தான் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வரும். திருச்சி ஒரு சமயம் தான் வருவாங்க, கருத்துக்களை பகிர்வாங்க அப்படின்னு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு பட்டியலில், செய்தி தொடர்பாளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறலை அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பேர் ஏன் இடம்பெறலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. பல பேர் தொடர்ந்து போஸ்ட்டுகள் போட்டிருந்தாங்க, எழுதிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன காரணம்? காங்கிரஸ்குள்ளே பாஜக ஸ்லீப்பர்ஸில் யாராக வந்துட்டாங்களா? இருக்கலாம், மேபி. ஆனால் அதை வந்து நான் வந்துட்டாங்க வரலன்னு நான் சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்தவரையில் தொண்டர்கள்ட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பதவியில் இருந்து கொண்டு தான் கட்சி பணியாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்பலை. தலைவர் காமராஜர்கள் மறைகிற காலத்தில் வெறும் உறுப்பினரை தவிர எந்த பதவியும் கிடையாது. ஆனால் அவரைத்தானே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் அதை தாண்டி சொல்லப்போனால், இந்தியாவுடைய தேசப்பிதா என்று சொல்லுகிற காந்தி, அவர் எப்போதாவது பஞ்சாயத்து போர்டு மெம்பராக வந்திருக்கிறாரா? இல்லையே. காலங்கடந்து இன்னும் 100 ஆண்டுகள் கடுத்து கூட அவருடைய பெயரை யாரும் மறுக்க முடியாது. நான் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வருகிற போது நான்கணா உறுப்பினராக சேர்ந்தேன். 1967 காங்கிரஸ் கட்சி தோல்வியுற்றதுக்கு பின்னாலே இளைஞர்கள் பொதுவாக வெற்றி பெறுகின்ற அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் நான் அதுக்கு வித்தியாசமாக தோல்வியுற்றதுக்கு பின்னால் தான் அந்த கட்சிக்கு வந்தேன். மாணவர் பருவத்திலேயே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய கால்படாத இடம் இருக்க முடியாது. அதனால் எல்லோரும் என்னை பற்றி பேசுவதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இருப்பதாக நான் நினைக்கல. யான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என்பவர் அவர்கள் நிரந்தரம் அல்ல. அது மாறி மாறி வருவார்கள். இப்போது இருக்கிறவர் இன்னும் 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இன்னும் எவ்வளவு நாட்கள் இருப்பார் தெரியாது. அடுத்து ஒரு தலைவர் வருவார். ஆனால் இங்கே கடந்த காலத்தில் என்ன இருக்கிறது என்றால், ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அவருக்கு நினைப்பதை செயல்படுவதற்கு அவருக்கு ஆதரவான அல்லது அவரோடு ஒத்து போகிற ஒரு குழுவை அமைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே. அது இயற்கை. எல்லா கட்சியிலும் அப்படித்தான் இருக்கும். ஒரு தலைவர் வரும்போது அவருக்கு இணக்கமாக இருக்கிறவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளும்போது இயற்கை இயல்பு தானே. அந்த அடிப்படையில் இவர் தனக்கு இணக்கமாக இருக்கிற சில பேர் இவர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் நினைக்கலாம். நான் அதை தவறு என்று சொல்ல மாட்டேன், குற்றம் என்று சொல்ல மாட்டேன். ஒருவேளை இப்பொழுது புதிதாக போட்டிருக்கிற இவர்கள் யாராவது ஒரு சிலர் என்னை விட இன்னும் சிறப்பாக பணியாற்றினார் என்றால் அது கட்சிக்கு பலம் தானே. கட்சியினுடைய முக்கியமான ஒரு புள்ளியாக திகழக்கூடிய கார்த்தி சிதம்பரம் எம்பி அவர்கள் சொல்றாரு, ட்விட்டர்லயே போட்டிருக்காரு, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ஏன் திருச்செந்தூர் ஐயா அவர்கள் இதில் இடம்பெறல அப்படிங்கிறது ஷாக்கிங்கா இருக்குன்னு அவரே போறாரு. அப்படின்னா மோடி அவர்களை எதிர்த்தும் மத்திய பாஜக எதிர்த்தும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர் திரு திருச்செந்தூர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப உங்களை பலமாக தானே பார்க்கணும். அதுதான் கார்த்தி சிதம்பரம் அனுபவ ரீதியாக வளர்ந்தவர். அவர் மீது வழக்கு பாய்ந்த போது, அவருடைய தந்தை மீது காட்டுமிராண்டித்தனமாக மத்திய அரசு தாக்குதல் நடத்திய போது, தமிழ்நாட்டில் மிக கடுமையாக பொதுக்கூட்டங்களிலும் சரி அல்லது ஊடகங்களிலும் சரி அவர்களுக்கு ஆதரவாக, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக, பாஜகவுக்கு எதிராக கடுமையாக நான் பேசியதை அவருக்கு பார்த்திருக்கிறார். அனுபவ ரீதியாக அந்த பட்டறிவு, தான் துன்பப்படுகிற போது யார் துணை தோள் கொடுத்தார்களோ அவர்கள் மீது
ஒரு அன்பு வருவது என்பது இயற்கை அப்படி தான் சொல்றாரு. நான் அது உண்மைதான். இப்ப காங்க அவர் ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, தொண்டர்கள் ஏன்னு நினைக்கிறாங்கன்னா, சோனியா காந்தியை பற்றி மிக கேவலமான விமர்சனம் வந்தது. இந்தியாவிலே யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். நான் தான் மிக கடுமையான ஒரு எதிர்வினையை ஆற்றினேன். இத்தாலிக்கு போய் வந்த சோனியா காந்தி வந்தவுடன் அவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசி சிரித்தார்கள். நான் அதற்காக திரும்பி சொன்னேன், ஒரே ஒரு நாட்டுக்கு போய் வந்த சோனியா காந்திக்கு இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டுமானால் எல்லா நாட்டுக்கும் சுற்றி சுற்றி வருகிற பிரதம மந்திரி வருகிற போது எய்ட்ஸ் டெஸ்ட் எடுக்கலாமா என்று கேட்டேன். இன்றைக்கு என் மீது குறை சொல்லுகிற அல்லது என்னை வேண்டாம் என்று நினைக்கிற அவர்கள் யாரும் இதை பற்றி பேசல. அதே போல கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட திமுகவை சேர்ந்த ஆர் ஆசா பழைய அமைச்சர் அவர் ஒரு முறை சொன்னார், என்னை சிக்கலில் மாட்டி விட்டு போய்விட்டார் மன்மோகன் சிங், அவர்தான் நான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்று பகிரங்கமான ஒரு அறிக்கை கொடுத்தார். இரண்டு நாட்கள் பொறுத்து இருந்தேன். இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்களே, யாராவது அதற்கு பதில் சொன்னார்களா? யாரும் சொல்லவில்லை. அப்போதும் நான் தான் கடுமையான எதிர்வினையாற்றினேன், அது நின்றது. அது மட்டுமல்ல, திமுகவில் இன்னைக்கு எனக்கு உறவினராக இருக்கக்கூடிய திமுகவில் அமைச்சராக கூடிய நேரு காங்கிரஸை பற்றி பேசுகிற போதும் கூட இவர்கள் யாரும் வாய் திறக்கவில்லை, நான் தான் வாய் திறந்தேன். எனக்கு இருக்கிற வருத்தம் என்பது ஆதங்கம் என்பதை முதன் முதலாக சொல்கிறேன். காந்தி, நேரு, காமராஜ், இந்திரா, ராஜீவ் காந்தி, இந்த பெயர்களை சொன்னாலே தேசிய உணர்வாளர்களுக்கு ஒரு சிலிப்பு வரும். ஆனால் யதார்த்தம் இன்றைக்கு என்ன? காந்தி இன்றைக்கு திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளர், நேரு திமுகவுடைய முதன்மை செயலாளர், காமராஜ் அதிமுகவுடைய அமைச்சர், இந்திரா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், இன்றைக்கு மகளிர் அணியில் இருக்கிறார். ராஜீவ்காந்தி இப்போது திமுக அரசு போய் சேர்ந்திருக்கிறார். காமராஜ், இந்திரா, ராஜீவ்காந்தி, காந்தி, நேரு என்று பெயர் வைத்தால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட தேசிய உணர்வு உள்ள குடும்பமாக இருக்கும்? அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி திசை மாறி போகிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்று அதை யோசித்து அவர்களை காங்கிரஸ் பக்கம் ஈர்ப்பதற்கு என்ன வழி என்று சிந்திக்க வேண்டிய தலைமை அதை தவறுகிறதோ என்று நான் வருத்தத்தோடு நினைக்கிறேன். தலைமை எதை வேண்டுமானால் செய்யட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் பயணத்தை, என்னுடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. நான் என் பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பேன். காங்கிரஸ் கட்சியில் பதவியில் இருப்பதற்கு வேண்டுமானால் மற்றவர்கள் தடை போட முடியும். ஆனால் காங்கிரஸ்காரனாக வாழ்வதற்கு, காங்கிரஸ்காரனாக செயல்படுவதற்கு ஆண்டவன் கூட என்னை தடுக்க முடியாது. என் பயணம் தொடரும். இல்லை, தனிப்பட்ட முறையில் திருச்சி வெளிச்சாமை ஐயா அவர்கள் காங்கிரஸ்காரராக தொடர்வதற்கு யாரும் தடை போட முடியாதுங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்தில். ஆனால் காங்கிரஸ் கட்சின்னு வரும்போது ஒரு ஒற்றுமையான ஒரு கட்சியாக திகழ்ந்து ஒரு எதிர்கட்சியாக வரணுங்கிறது தான். இப்போ எதிர்கட்சியாக திகழ்ந்து அடுத்த ஆளுங்கட்சியாக மாறணுங்கிறது தான் கட்சியினுடைய செயல்பாடு, நோக்கமாக பயணமாக இருக்க முடியும். அந்த பயணமே வந்து இங்கே கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களே பாஜகவுக்கு நிகராக அவர்களுடைய ஆட்களோடு ஆர்எஸ்எஸ் நபர்களோடு ஒரு புகுந்த ஒரு கூடாரமாக மாறி வருகிறதுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இல்லை, உங்களுடைய இந்த ஆதங்கம், இந்த கோபம், அதை முற்றிலும் நான் மறுதளிக்க முடியாது. வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. இல்லை, நான் எதை சொல்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அது காங்கிரஸ் கட்சியில் நடக்கிற போது இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஊடகங்களில் போகிறதில் என் மீது கடுமையான கோபம் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் இருந்தது. அவர்கள் பகிரங்கமாக பல இடங்களில் இருந்தார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அதை விட மிக அவர்கள் பாணியிலேயே அவர்களை சந்திப்பது எனக்கு ஒன்றும் சிரமமான காரியம் கிடையாது. நான் சின்ன வயதிலிருந்து பழகி போனேன். அதே போலே காங்கிரஸ் கட்சிக்குள்ள பொருளாதாரத்தில் கரை கண்டவராக, அரசியல் கட்சியில் நேரடியாக தொடர்பு இல்லாவிட்டாலும் காங்கிரஸுக்கு ஆதரவாக ஆனந்த் சீனிவாசன் இருந்தார். அவரும் இதில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொருவர், இதுவரை இந்த செய்தியில் வராதவர், டெல்லியிலே பல்கலைக்கழகத்தில் படித்தவர், ஆங்கிலம் ஹிந்தி ரெண்டிலும் சரளமாக பேச தெரிந்தவர், டெல்லி அரசியல் உலகத்திலே நல்ல பரிச்சயமானவர், இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தியுடைய குடும்பத்தில் இருக்க எல்லோருக்கும் நேரடியாக பேர் சொன்னாலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர். அவர் இப்போது தமிழகத்திலே தான் இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிலிருந்து யாராவது இந்தி ஊடகங்களிலோ அல்லது ஆங்கில ஊடகங்களிலோ அழைத்தால் அவரை விட சிறப்பாக அதிலே போய் பேசுவதற்கு வேறு ஆள் இல்லை. அவரும் இதிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பெயர் எஸ் வி ரமணி என்று. இப்படி இந்த அந்த தேர்தல் காலத்தில், தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் மிக தீவிரமாக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய தலைமை இதிலே கொஞ்சம் அசட்டையாக இருக்கிறதோ அல்லது வேறு ஏதோ அழுத்தம் இருக்கிறதோ எனக்கு புரியவில்லை. ஆனால் அவர்கள் நேரடியாக சொல்லாவிட்டாலும் இன்று காலை கூட நீங்கள் வருகிற போது என்று சொன்னார்கள், நீங்கள் வந்து இந்த ஏழு பேர் விடுதலை பற்றி சொல்லுகிறீர்கள் அதனால் தான் என்று சொல்லுகிறார்கள் என்று. நான் என்ன சொன்னேன், அது நான் அதை பற்றி கவலையே படலை. நேற்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு வந்து அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அதுதான் நான் சொன்னேன், நேற்று பாண்டிச்சேரியில் பேசுகிற ராகுல் காந்தி நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம் சொல்லிட்டாரு. அவர்கள் சொன்னதுக்கப்புறம் இதில் இருக்கு ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ்காரன் வேறு எவனுக்கும் இல்லாத கடமை காங்கிரஸ்காரனுக்கு இருக்கிறது. ஒன்று,
இந்திய அரசியல் சட்டத்தை மதிப்புகின்ற கடமை காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி என்பது உலகத்திலேயே ஒரு அரசியல் இயக்கம், போர்க்களத்தில் கூட அகிம்சை வழியில் போராடுகின்ற வழியில் வந்த இயக்கம். இதில் நியாயம், நீதி, நேர்மை, சட்டம் என்பதெல்லாம் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை பார்க்கிறோம். இதை தாண்டி ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியுடைய மகத்தான தலைவராக விளங்கிய ராஜீவ்காந்தியின் மரத்தை 10-11 நான் ஒதுக்க நினைக்கவில்லை. இதில் நான் ஈடுபடுவதால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. இந்த 7 பேரில் யாரும் எனக்கு உறவும் இல்லை, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, யாரும் எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் எனக்கு சில காரியங்கள் தெரிந்தது. இந்த கொலையில் பின்னணியில் வேறு சிலர் இருந்தார்கள், சர்வதேச சதி இருந்தது என்பதை சொல்லி நான் இவரிடத்திலே சொல்லவில்லை. இதை விசாரிக்கிற ஜெயின் கமிஷன் சிபிஐ தனியார் விசாரிக்கிற போது சொன்னேன், மிக தெளிவாக சொன்னேன், சுப்பிரமணியசாமிக்கும் சந்திராசாமிக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்று. அதன் அடிப்படையில் தான் ஜெயின் கமிஷனுடைய இறுதி அறிக்கையிலேயே இவர்களெல்லாம் விசாரித்தால் தான் உண்மை தெரியும் என்று அவர்கள் அறிக்கை தந்தார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் வாஜ்பாய் ஆக்ஷன் டேக்கிங் ரிப்போர்ட் என்று சொல்லி சிபிஐக்கு ஒன்றை கொடுத்தார். சிபிஐ தலைவர் அதற்கென்று ஒரு தனி குழு போடப்பட்டு அந்த குழு ராஜீவ்காந்தி கொலை மட்டும் 20 ஆண்டுகளாக விசாரித்து வருவதாக நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் ஆதங்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஏன் இவ்வளவு நாள் அதை விசாரிக்காமல் தூங்குகிறது என்று கேட்டால் அவர்களுக்கு அவர்களுக்கு துடிப்பு இருக்கிறது என்று நடிப்பேன். அதை விட்டுவிட்டு இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உண்மை குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். கிடைத்தவர்களை குற்றவாளிகளாக்கி கொண்டு அதை வைத்துக் கொண்டு வாக்கு கிடைத்தால் போதும் என்று நினைப்பதை அதைவிட காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தலைவனுக்கு செய்கிற துரோகம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்வது யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்வது தவறு, நான் எடுக்கிற நிலைதான் சரியானது என்பதை காலம் நிரூபிக்கும். இல்லை, இப்போ காங்கிரஸ் தலைமையை பார்ப்போம். கே எஸ் அழகிரி அவர்கள் இருக்கிறாரு, அவர்கிட்ட எழுதுதலை கொடுத்து கேட்டபோது கூட உங்கள் மேலே வந்து ஒரு புனிதத்தன்மையை காட்டாதீங்க, ஒரு புனிதமானவர்கள் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்காதீங்க, அது வந்து அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக தான் அனுபவிச்சாகணும் ஒரு முடிவெடுக்கிறார். காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு மூத்த ஆளுமையாக திருச்சி வெளிச்சாமி இதன் பின்னாடி சதவீத சதி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தலைமைக்கு முரணான ஒரு கருத்தாக இருப்பதாக தலைமை பார்க்கிறது அப்படின்னா உங்களை கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கட்சி தலைமை என்பது அழகிரியா அல்லது சோனியா காந்தியா? தமிழகத்தின் தலைமை கே எஸ் அழகிரி. இல்லையே, அகில இந்திய தலைமை தான், அகில இந்திய கட்சி. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், இந்த 7 பேர் மீது கருணை காட்டவெல்லாம் புனிதர்களாக போகட்டவே வேணாம். நான் சொல்ல வருவது, நான் சொல்கிறதை விட்டுங்க, ஜெயின் கமிஷனுடைய இறுதி அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவரை, ஒரு புனிதமான ஒரு நபரை வந்து கொண்டுட்டாங்க. அதை தாங்க நான் சொல்கிறேன். அந்த துடிப்பு உண்மையிலே இருக்குமானால் உண்மை குற்றவாளியை பிடிக்கணுங்கிறது தான் இருக்கணும். அப்போ அது துடிப்பு இல்லை, அது நடிப்பு. நீங்கள் சொல்வது எனக்கு அந்த துடிப்பு இருக்குது, அதனால தான் துடிக்கிறேன். இதை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்ய எனக்கு அவசியம் இல்லை. நான் என்ன இந்த பிரச்சனையை பேசுவதால் எனக்கு என்ன லாபம்? என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கேட்ட ஒரு 25 ஆண்டுகளை நான் இழந்து விட்டேன். ஆனாலும் காலம் கடந்து என்னுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறுகிற போது உண்மைக்காக நான் போராடினேன் என்று 4 பேர் சொன்னால் அதுதான் எனக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். இவர்கள் நான் உங்களுக்கு திரும்பி கேட்குறேன், அவர்களை புனிதராக காட்ட வேண்டாம். சரி, ஜெயின் கமிஷனுடைய இறுதி அறிக்கையில் அவன் சொல்லிட்டானே, இந்த கொலையில் உண்மையாக மூளையாக இருந்து செயல்பட்டவர் இன்னும் கண்டறியப்படவில்லை, அவர்களை பிடிப்பதற்காக விசாரணை தொடரணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தானே எம்டிஎம்ஏ போடப்பட்டது, 20 ஆண்டுகளாக இருக்குல்ல, அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க? நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு ரகசியம் ஒன்றும் கிடையாது. அழகிரி எனக்கு நண்பர் தான், எனக்கு சகோதரி போலத்தான். ஆனால் அவருடைய கருத்து இதை சொல்கிற போது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களை புனிதமாக படுத்தக்கூடாது, புனிதமாக படுத்தக்கூடாது என்று சொல்கிற அதே நேரத்திலேயே இந்த 20 ஆண்டு காலங்கள் விசாரிக்காமல் இருக்கிற இந்த கமிஷன் ஏன் சரியாக செயல்படவில்லை? சிபிஐ கேட்கணுமா இல்லையா? அதிலே குற்றவாளிகளாக இருக்கிற சந்தேகப்படக்கூடும் என்று சொன்ன சுப்பிரமணியசாமியும் சந்திராசாமியும் இந்த 20 ஆண்டுகளில் விசாரிக்கவே இல்லையே, ஏனென்று இவர் கேட்கிற கடமை இருக்கிறதா இல்லையா? சந்திராசாமி செத்து போய்விட்டார், உயிரோடு சுப்பிரமணியசாமி இருக்கிறார் அல்லவா? இவர் யாரை கேட்க வேண்டும்? மோடியை கேட்க வேண்டும், அமித்ஷாவை கேட்க வேண்டும், உங்களுடைய மூத்த தலைவர் வாஜ்பாயின் தலைமையில் அவரால் உருவாக்கப்பட்டதான் இந்த எம்டிஎம்ஏ, அவர்கள் விசாரிக்க வேண்டியது இவர்களை. நாங்கள் விடவில்லை, உங்கள் தலைவர் சுப்போட்டா கமிஷனிலே அவர்கள் சொன்ன சுப்பிரமணியசாமி இதுவரை ஏன் விசாரிக்கவில்லை? கேட்க வேண்டும், ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும், போராட்டம் செய்ய வேண்டும். அதை செய்தால்தான் அழகிரிக்கும் அவரையோடு பேசுகின்றவர்களுக்கும் ராஜீவ்காந்தி மீது உண்மையிலேயே பாசம் இருக்கிறது, துடிப்பு இருக்கிறது நடிப்பேன். இல்லை என்றால் போனால் போய் சேர்ந்துட்டான், இனிமே அதை பற்றி நமக்கு என்ன லாபம், நமக்கு எது லாபமோ அதை பற்றி பேசுவோம் என்பதற்காகவே நான் எடுத்துக்கொள்வேன். இப்போ ரொம்ப குறிப்பாக பார்க்கணும்னா திருச்சி வெளிச்சமையை ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமையாக பார்க்கும்போது, ஒரு தமிழ் ஆர்வலர், ஒரு தமிழ் பேச்சாளர், அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்களோட கொஞ்சம் நட்பு பாராட்டுவது போன்ற விஷயங்கள்லாம்
இதெல்லாமே கூட ஒரு வகையில வந்து திருச்சி வெளிச்சமையாளர்களை கொஞ்சம் முரண்பட்டு பார்க்க வைக்குது. காங்கிரஸ் வந்து ஏன் விலகி நிற்கிறாரு, தனிச்சு தெரியறாரு, அதனால கூட அவர் மீது வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீ நம்புறீங்களா அதை? இல்லை, நான் அது காரணத்துக்குள்ள என்ன என்ன வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறவரை இதுதானா அதுதானா என்று நான் சொல்ல மாட்டேன். தமிழ் தேசியம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்று யார் சொன்னார்கள்? அரசியல் மேடைகளில் அழகு தமிழில் முதன் முதலில் பேசியது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்த்தென்றல் தெரிவிக்காதான். எஸ், அவர் பேச்சுக்கு பின்னால்தான் மற்றவர்கள் அந்த பாணிக்கே வந்தாங்க. இன்னைக்கு தமிழ் தேசத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்குமா ஆதரிக்குமா? தமிழ் தேசியம் என்பது நீங்கள் அதை அந்த ஒற்றை சொல், அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிறாங்க. பொருள் 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 சொல்ற தமிழுக்கு அந்த காந்தியடிகள் அவர் வாழ்க்கையில தமிழை கையெழுத்து போட்டாரே, அவர் ஒண்ணு தமிழர் இல்ல. தென்னாப்பிரிக்காவில் இருந்த போது அவருக்கு முழுமையான ஆதரவு தந்தவர்கள், அவருக்கு உறுதுணையா இருந்தவர்கள் தமிழர்கள் தான். நேதாஜி சொன்னார், எனக்கு மறுபிறவி ஒன்று இருக்குமானால் நான் தமிழனாக தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் சொன்னார். அதே போலவே இந்திரா காந்தி தமிழ்நாடினுடைய தாய் வீடும் சொன்னார். இப்படி தமிழனுக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கும் கடந்த காலத்தில் நிறைய தொடர்பு வந்திருக்கிறது. அதனால தமிழ் தேசியம் தமிழர்கள் இந்த உணர்வு என்பது வேறு. நேற்று வந்த ராகுல் காந்தி கூட தமிழ்நாட்டுக்கு வருகிறவது என் சொன்ன வீட்டுக்கு வருவதை போல இருப்பதாக தான் சொன்னார். தமிழாக உணர்றேன் அப்படின்னு. அதனால தமிழர்கள் அந்த காலத்திலிருந்து பெருசா இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய தான் காந்தியடிகளை முதன் முதலாக லண்டன்ல அறிமுகப்படுத்தியவரை தமிழ்நாட்டை சேர்ந்த வாவேசையர் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிரிக்க முடியாத ஒரு உணர்வு இருக்கிறது, அதை பிரித்து பார்க்க முடியல. இப்ப எதுக்காக நான் கேட்கிறேன்னா, இப்போ காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய தமிழ் தேசிய பேச குறிப்பா நம்ம பேர் சொல்ல சொல்லணும்னா, நாம் தமிழ் கட்சி சேர்ந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா உங்கள் மீது ஒரு பாசம் காட்டுவாங்க, உங்கள் மீது பரிவா இருக்கிறாங்க. சோ ஏதோ ஒரு வகையில இவங்க அவர் கூட நெருக்கமா இருக்கிறாரு அப்படிங்கிற மனநிலை கூட கட்சிக்கு வரலாம் இல்லையா? இருக்கலாம், வரலாம். அது நான் இல்லைன்னு சொல்லலையே, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு கட்சியில் இருக்கிறவர் மீது மாற்றுக் கட்சிக்காரர்களுக்கு பாசமே வரக்கூடாது என்பது இல்லை, பல காரணங்கள் இருக்கும். இப்போ எம்ஜிஆர் இருந்தார், அவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் மாற்றுக் கட்சிகள் விரும்புகிறவர்கள் இருக்கலாம், எதிர்க்கிறவர்கள் இருக்கலாம். ஜெயலலிதாங்க அப்படி இருக்கலாம், கருணாநிதி இருந்தார் அப்படி இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் வேறு ஏதாவது உள்நோக்கம் இருந்தால் அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியும். அவர்கள் நினைக்கிற அவர்கள் விரும்புகிற சில விஷயங்களை பேசுவது அல்லது போராடுவது அவர்களுக்கு பிடித்திருக்கலாம், அதனால் அதை குற்றம்னு சொல்ல முடியாது. தமிழகத்திற்கு அடிக்கடி இப்போ ராகுல் காந்தி வந்துகிட்டு இருக்கிறாரு, குறிப்பாக புதுச்சேரிக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறாரு. ஸோ ராகுல் காந்தி வருகை அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியை வலுப்படுத்தவா, தனிப்பட்ட காங்கிரஸ் கட்சியினை மேலும் வலிமையாக்கவா, உங்களுடைய பார்வை என்ன? எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக தான் போராடும். காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவது தான் முதல் நோக்கமாக இருக்கும், ரெண்டாவது தான் கூட்டணி கட்சியை வலுப்படுத்துவது, அதுதான் இயற்கையாக இருக்க முடியும். அதை இதை நான் சொல்லாமல் வேறு விதமாக சொன்னேன்னா அது போலித்தனம், அது உண்மை இல்லை தான் பொருள். அவர் வருவது முதலில் காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்த, தேர்தல் நேரத்தில் கூட்டணியை வலிமைப்படுத்த, ரெண்டு அதில் இருக்கு. அதில் தலையாய கடமை என்பது சொந்த கட்சியை வலுப்படுத்த. இறுதியான கேள்வி, காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய எண்ணம் திருச்சி வெளிச்சமையாக இருக்கா, அவரை தன்னகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கா? காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், பணமும் பதவியும் தான் அரசியல்வாதிகள் பல பேர் விரும்புவாங்க. 1977 எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தவுடன் இன்னமும் ஆட்கள் இருக்கிறார்கள் சாட்சியத்திற்கு, நீ என்னோடு வந்துவிட வேண்டும், தலைவர் காமராஜர் தான் இன்றைக்கு உயிரோடு இல்லையே, நானும் அவருடைய தொண்டன் தான், உன்னை கௌரவமான இடத்தில் பார்க்க வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரை பார்த்து கையை காட்டினார். அப்போது அவரிடம் நான் சொன்னது, நீங்கள் சொன்னவரை எனக்கு மகிழ்ச்சி அண்ணா, ஆனால் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பது தலைவர் காமராஜ் அவர்கள், அவருடைய எண்ணத்தை புறந்தள்ளிவிட்டு எந்த பதவியும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று வந்துவிட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதற்கு பின்னாலே ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தார். வந்தவுடன் முதன் முதலாக ராஜ்யசபா வருகிற போது என்னை அழைத்து கட்சியில் சேர்ந்து விடுங்கள், ராஜ்யசபா என்று கொடுத்து தருகிறேன் என்று சொன்னார். நான் அப்போதும் அவரிடம் சொன்னேன், உங்களுக்கு நான் நண்பனாகத்தான் இருக்க முடியும், காமராஜ் என்கின்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு வேறு எந்த முடிவும் என்னால் எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வந்தேன். இதையெல்லாம் விட இனிமேல் புதிதாக போய் நான் என்ன சாதிக்க போகிறேன் எனக்கு தெரியல. அதனால் இந்த கட்சி எனக்கு என்ன தருகிறது என்பதை விட்டு எனக்கு கவலை இல்லை. நான் முதலிலே சொன்னதை போல நான் காங்கிரஸ்காரனாக வாழ்வதை இவர்களெல்லாம் எந்த சக்தியும் என்னை தடுக்க முடியாது, நான் கடைசி வரையில் வாழ்வேன். இவர்களைப் போல குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் இல்லை, எங்கள் அப்பா அம்மா காங்கிரஸ், நான் காங்கிரஸ், என் தம்பிகள் காங்கிரஸ், என்னுடைய தாய் மாமன் காங்கிரஸ், மாமனார் காங்கிரஸ், என் தங்கச்சி காங்கிரஸ் கட்சியிலே ஜெயிச்சு கவுன்சிலராக வந்துச்சு, தங்கச்சி புருஷன் 10 ஆண்டு காலங்கள் அந்த நகர காங்கிரஸ் கட்சி தலைவர், என் தம்பி ஒருத்தன் காங்கிரஸ் கட்சி சின்னத்தில் நின்று ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பிரதிநிதியாக வந்திருக்கலாம். ஆனால் எங்கள் குடும்பம் மொத்தமே இன்றைக்கு இல்லை, எப்போதும் இருக்கிற குடும்பம். இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலவீனங்களை போக்கி பலப்படுத்துவதற்கு நாங்கள் காரணமாக இருப்பேன், கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். அதற்காக யாரும் போடுகின்ற உத்தரவுகளுக்கெல்லாம் மனசாட்சிக்கு விரோதமாக நான் வளைந்து போவேன் என்று எவனும் என்னிடம் எதிர்பார்க்க முடியாது.
நான் ஒடிந்தாலும் ஒடிவேனே ஒழிய வளையமாட்டேன். ரொம்ப முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. எதனால் அந்த கேள்வி கேட்டேன்னா, சமீபத்தில் காங்கிரஸை சேர்ந்த முக்கியமான நபர்கள் கரத்தை தியாகராஜன் போன்றவர்கள், அதுவும் இல்லாமல் பிரபுவுடைய மகன் ராம்குமார் போன்றவர்கள்லாம் போய் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க. ஸோ அது போன்ற ஒரு பிம்பம் இவரையும் ஏதாச்சும் பேசுவாங்களோ வளைச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு. அதான் சொன்னேன், ஒடிந்தாலும் ஒடிவேனே ஒழிய வளைய மாட்டேன் என்பதற்கு அதான் பொருள். நான் காங்கிரஸ்காரனாக வாழ்வேன் என்பதை யாரும் தடுக்க முடியாது, நான் தொடருவேன். அதான் பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களோட வந்து இந்த முக்கியமான நேரத்தில் காலை நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் ஆழமான சிந்தனைகளையும் பதிவு செய்து மிக்க நன்றி. இந்த சோதனையான காலகட்டத்தில் என்னுடைய விளக்கங்களை கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய மீது பாசம் வைத்திருக்கிற நண்பர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்தீர்கள். அதற்கு உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கு என்னுடைய நெஞ்சான நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கிற நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.